ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதில் எல்லா வகையான நட்ஸும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் எல்லா வகையான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க இந்த லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பேருச்சம்பளம் எடுத்துக்கோங்க பேருச்சம்பளம் நீங்கள் எடுக்கும் போது எந்த வகையான பேருச்சம்பளம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதிலேயே கால் கப் அளவுக்கு காஞ்சி திராட்சை ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு பதினஞ்சு பிஸ்தா பதினஞ்சு பாதாம் இது உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் கசகசா கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம பேரிச்சம்பளத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை துணி வச்சு மேலே நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இது ரெண்டாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இந்த பேரிச்சம்பளம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கனால நான் பொடியாக கட் பண்ணல ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய பேரிச்சம்பளம் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இதே மாதிரி பேரிச்சம்பளத்தை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவையும் எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான் அதனால நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத எல்னால் கொஞ்சம் நல்லா வந்து எள்ளு பொரியற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போது எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேனையே சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த நெய்யிலையே முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு ஆகும் ஸோ அந்தளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த பேன்லேயே கால் கப் திராட்சையை சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க திராட்சையும் வறுப்பட்டதும் அதே பிளேட்லேயே கொட்டிடுங்க இப்போ இந்த பேன்லையே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வந்து ஈரப்பதம் போக வறுத்துக்கோங்க ஈரப்பதம் போக லைட்டாக தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போதான் லட்டை நம்ம ஒரு வாரம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாம இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இதையும் அதே பிளேட்லேயே கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேன்லேயே இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சிருக்க பேரிச்சம்பளத்தை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க பேரிச்சம்பளம் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா சூடு ஏறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு வறுப்பட்டதும் இதையும் அதே பிளேட்லேயே கொட்டிருங்க இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும் இது எல்லாமே நல்லா சூடு ஆறுனதும் நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த எல்லையும் கசகசாவையும் இதுல ஒரு முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க கடைசியா நம்ம லட்டு செஞ்சுட்டு கோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்ததும் இப்போ நம்ம லட்டா உருட்டிக்கலாம் சின்ன சின்னதா எடுத்து லட்டா உருட்டிக்கோங்க எந்த சைஸ்க்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க இதுல நம்ம ஒரு கப் பேரச்சம்பளம் சேர்த்தோம் இல்லையா அது வந்து இனிப்பு தான் இருக்கும் நீங்க இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு பேரச்சம்பளம் சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி லட்டா உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த கசகசா எள்ளில் லைட்டாக ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்க்கறதுக்கு லட்டு அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ஈஸியாக ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு இதில் எந்த நட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ ஸோ அதை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க அது நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் காலையில் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க நல்லா பசிக்காமல் நல்லா ஃபீல்லிங்காக இருக்கும் ஸோ தாங்க ஹெல்த்தியான லட்டு ரெடி இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் சூரியஸ்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ